மனிதன் கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான தானம் நிதானமாகும். பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானம் இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும். மனிதன் கிட்ட இருக்க வேண்டிய தானங்களில் முக்கியமானது இந்த நிதானமாக இருந்தாலும், அதை விட முக்கியமான தானம் வந்து என்னன்னா பிறரோட பசியை போக்கக்கூடிய அன்னதானம் தான். மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே தானம் இந்த அன்னதானம் தான் ஆகும். இந்த அன்னதானத்தோட சிறப்புகள்லாம் என்னென்னா, ஒருவருக்கு பொண்ணோ பொருளோ ஆடையோ இல்லை தங்கமோ காசோ செல்வத்தையோ கொடுத்தாலும் அவங்களோட மனம் இன்னும் கொஞ்சம் தரலாமே அப்படின்னு கேட்குமே தவிர அது போதும்னு சொல்லவே சொல்லாது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது வயிறு நிறைந்தவுடன் போதும்னு சொல்லி தானே ஆகணும். ஒருவருக்கு நம்ம வயிறார உணவை கொடுத்தால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதை பல பேர் அனுபவத்திலே உணர்ந்துருக்கிறாங்க. நம்ம அன்னதானம் செய்யும் போது கூட நம்ம பல பிறருக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம செய்யணும். ஏன்னா இந்த போதும் அப்படின்னா அந்த சாப்பிட்டு போகிறவங்க போதும்னு சொன்னாலே அந்த வார்த்தையை அன்னதானம் செய்கிறவங்களுக்கு ஒரு போதுமான செல்வதை தரும். அதனாலே தான் தானங்கள்லே சிறந்தது இந்த அன்னதானம்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த அன்னதானத்திற்கு ஒரு சிறிய கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, வீரத்திலையும் கல்வியிலையும் காரணத்திலையும் சிறந்து விளங்கிய போதராஜன் ஆண்டு வந்த காலம் அது. ஒரு ஏழை விவசாயி தன்னோட மகளுக்காக திருமணம் செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு பொருள் செல்வம் எதுவுமே கிடையாது. அதனால அவங்க அரசர்கிட்ட பொருள் உதவி பெறுறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகலான்னு இருந்தாங்க. அப்படி அவங்க கிளம்பி போகும்போது அவங்களோட மனைவி வந்து அவங்களுக்கு வழியில் சாப்பிட்டு போகிறதுக்கு சில ரொட்டிகளை எல்லாம் சுட்டு தந்தாங்க. அதை ஒரு துணியில் போட்டு முடிச்சு எடுத்துக்கிட்டு போய் அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப வெயில் அடித்ததுனால ரொம்ப தாகமாக எடுத்து பசிக்கவும் எடுத்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு ஆற்றங்கரை ஓரம் மரத்துக்கடியில் நிழலாக பார்த்து உட்கார்ந்து அந்த சாப்பாடு திறந்த உடனே அந்த வாசனையை கண்டு குற்றிகளையெல்லாம் ஈன்றெடுத்த ஒரு பெண்ணாய் வந்து அங்கே வந்து விவசாயியோட முகத்தை ஏக்கமாக பார்த்ததுனால விவசாயி நினச்சிக்கிட்டாங்க, பாவம் இந்த நாய் வந்து ரொம்ப நாளாக சாப்பிடல போல இருக்குது, அதனால் நம்ம இந்த நாய்க்கு ஒரு ரொட்டி துண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டி துண்டு எடுத்து நாய் முன்னாடி அந்த விவசாயி வச்சாங்க. அந்த நாயும் வந்து அது லவக்குன்னு கவ்வி சாப்பிட்ருச்சு. இதே மாதிரி எல்லா ரொட்டி துண்டுகளையும் அந்த நாய் வந்து அந்த நாய்க்கு விவசாயி கொடுத்து விட்டாங்க. அப்புறமா நினச்சிக்கிட்டாங்க, சரி ஒரு நாள் தானே சாப்பிடாம ஆகிட்டா என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க மூட்டையெல்லாம் அவங்க பிரித்து வச்ச மூட்டையெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க கோட்டைக்கு சென்றாங்க. அங்கே போய் அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்தையெல்லாம். அரசே, நான் என்னோட மகளுக்காக மங்களோட திருமணத்தை நடத்துறதுக்காக பொருள் உதவி பெற வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு அரசர் சொன்னாங்க, சரி நீங்கள் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. புண்ணியம் எதுவும் நான் பண்ண மாதிரி தெரியல, ஆனால் நான் வந்து வர வழியில் ஒரு நாய்க்கு ரொட்டி துண்டுகள் எல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அரசர் வந்து வீரர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு தராசு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த நேரத்தில் வீரர்களும் ஒரு தராசு எடுத்துகிட்டு வந்தோடனே அரசர் வந்து சொல்கிறாங்க விவசாயிக்கிட்ட, விவசாயியே நீ பண்ண புண்ணியமாக அந்த தராசோட ஒரு பக்கத்தை நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்களா. விவசாயியும் அவங்க பண்ண ஒரு புண்ணியமாக அந்த ஒரு தராசோட பக்கத்தை நினச்சிக்கிட்டாங்களா. வீரர்களும் வந்து தங்கத்தை எடுத்து போட அந்த தட்டு வந்து மேலே போகும்னு பார்த்தா மேலே போகவே இல்லை. போடுறாங்க போட்டுக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் பார்த்தா கஜானாவே காலி வர அளவுக்கு வந்தாலும் அந்த தட்டு ஒரு இன்ச்சு கூட நவரவே இல்லை. கடைசியில் இதை பார்த்துட்டு அரசர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு யாருப்பா நீ அப்படின்னு கேட்டோன்னே விவசாயி சொன்னாங்க, அரசே நான் ஒரு ஏழை விவசாயி, வர வழியில் நான் சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டு என்னோடய மனைவி கிட்ட ரொட்டி துண்டுகளை எல்லாம் சொசுட சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். எடுத்துகிட்டு வந்த ரொட்டி துண்டுகளை எல்லாம் ஒரு பெண் ஆக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஐயா நீங்கள் செஞ்சது பெரிய புண்ணிய ஐயா, அதனால் என்னோடய ராஜ்யத்தையே உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் அந்த விவசாயம் வந்து அந்த ராஜ்யம் எல்லாம் வேணாம், என்னோடய மகளுக்கு திருமணம் செய்ததுக்கு தேவையான பொருள் உதவி மட்டும் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் உதவியை பெற்றுட்டு அந்த விவசாயி போயிட்டாங்க. இப்போ இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு என்ன முறைனா, அன்னதானம் பண்ணுறவங்க வந்து சாப்பிடாமல் அவங்களோட குடும்பத்தினரோட பரிமாற வேண்டும். அவங்களோட கைகளாலே பரிமாறுறது சிறப்பாகும். அன்னதானம் பெரிய அளவில் பண்ண முடியல கூட நம்ம சிறிய அளவில் பண்ணலாம். அன்னதானம் பண்ணும்போது நம்மளோட மேற்பார்வையில் முறையாக நடக்க வேண்டும். சரி எப்போல்லாம் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாரத்திற்கு ஒருவருக்கோ இல்லை ஒரு மாதத்திற்கு ஒருவருக்கோ இல்லை வருடந்தோறும் வரக்கூடிய விசேஷங்கள்லையும் நம்ம அன்னதானம் செய்யலாம். பிறந்த நாள்லையோ திருமண நாள்லையோ இல்லை குழந்தைகளோட பிறந்த நாள்லையோ முன்னோர்களோட நினைவு நாள்கள்லையோ
அப்படி இல்லாட்டி இறைவனுக்கு உகந்த நாட்களையும் நம்ம வந்து இந்த அன்னதானம் செய்யலாம். அன்னதானமே செய்ய முடியாதவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, பசி அப்படின்னு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து முகமலர்ச்சியோடு அவங்க அவங்க உணவு அளித்தாலே அது அன்னதானத்துக்கு சமமாகும். இதன் மூலமாக நம்மளோட இல்லத்திலும் நம்மளோட உள்ளத்திலும் இறைவன் அமர்ந்து நம்மளுக்கு என்னாலும் உதவி செய்து கொண்டே இருப்பாங்க. பாத யாத்திரை செல்பவங்களுக்கு, சலை யாத்திரை செல்பவங்களுக்கு, நடந்து வருபவர்களுக்கெல்லாம் வந்து களைப்பை போக்குறதுக்காக பல இடங்கள்லாம் அவங்க பல பேர் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக அங்கே வந்து சாப்பிட்டு போகிறவங்களோட ஆத்மா திருப்தியுடன் நம்மளை வாழ்த்தும், அது நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த அன்னதானம் செய்ய முடிய செய்யக்கூடியது மூலமாக நம்மளுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னா, நம்ம கருணையுடனும் அன்புடனும் செய்யக்கூடிய அன்னதானங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனே நம்ம அடுத்த ஜென்மம் வரைக்கும் இந்த இந்த பலன் நம்மளுக்கு நிலைத்து கொண்டே இருக்கும். இன்றைய வரைக்கும் பல இளைஞர்களும் பல முதியவர்களும் அன்னதானம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதில் சென்னையில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுச்சேரியில் வள்ளலார் அன்னதான குழு சபா வந்து இந்த கடந்த ஒரு வருட காலமாக அன்னதானம் நடத்தி கொண்டு வராங்க. இங்க வந்து வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து அன்னதானம் செய்வாங்க. இந்த அன்னதானம் செய்கிறது வந்து முழுக்க முழுக்க அந்த இளைஞர்களோட சுய சம்பாதியத்தின் மூலமாகவும் அவங்களோட சுற்றாத்தார் உறவினர்கள் கிட்டேருந்து வரக்கூடிய சில காசுகள் மூலமாகவும் அங்கே இந்த சபாவை நடத்தி கொண்டு வராங்க. இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு வருஷமாகவே இந்த கொரோனாவில் அவங்க இன்னமும் வந்து இந்த அன்னதானத்தை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு வருவதே ஒரு பெரிய விஷயம்தான். இந்த அன்னதானத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பரையும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் நான் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கூட பேசி இந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உதவி பண்ணுறவங்களோட பேர் வந்து பெயர் பலகையில் எழுதப்பட்டு அந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். இந்த அன்னதானத்தில் வந்து நடந்த போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த சில அன்னதான காட்சிகளை எல்லாம் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. பார்த்து போ போ நிக்காது போ. வாங்க புத்து கோயில் அது நாங்கள் போகிறோம்.
இந்த அன்னதானம் பண்ணுவதற்கு இணையாக இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதனால உங்களோட முடிஞ்ச வரைக்கும் தேவையானவங்களுக்கு நீங்க அன்னதானம் பண்ணுங்க. நம்ம இந்த அன்னதானம் செய்யற முயற்சியில இன்னையிலேருந்து நம்ம இறங்குவோம். நன்றி, வணக்கம்.